வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை பற்றி இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். கிரிப்டோ கரன்சியில் வந்து எம்எஸ்டி ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றியும் அதனுடைய கிரிப்டோ கரன்சியை பற்றியும் அதில் நம்ம வாங்குறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்எஸ்டி ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம் மேலாரி அப்படிங்கிற நிறுவனம், அவங்க வந்து கர்நாடகாவில் இருக்காங்க. மசாலா பொருட்கள் வியாபாரம், பாச்சி மசாலா, சக்தி மசாலா, எம்டிஆர் அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க. 60 கோடிக்கும் மேற்பட்ட டர்ன் ஓவர் இருக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு கிரிப்டோ கரன்சி உருவாக்கியிருக்காங்க. அந்த கிரிப்டோ கரன்சியில் ஒரு வியாபார நன்மையும் இருக்குது நமக்கு, அதை வியாபாரம் செய்யும்போது நமக்கு லாபம் இருக்குது. அந்த லாபத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்மள கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த டிஜிட்டல் கரன்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2009 ஆரம்பித்தது. இதுலேயே பார்த்திங்கன்னா இங்கே தகவல் இருக்குது. இந்த 4வது ஸ்லைடில் பார்த்திங்கன்னா இங்கே காமிக்குது. 2009 பிட்காயின் அப்படிங்கிற ஜனவரி 2009 முதல் கிரிப்டோ கரன்சி வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ, ஒரு பிட்காயினோட வேல்யூ ஒரு டாலர் 0.0024 அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு டாலர்லேயே 100க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி நாங்கள் வாங்கிட முடியும், அதாவது பிட்காயினை வாங்கியிருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2009 கழிச்சும் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை, வந்து 0.013 தான் இருக்குது. அதே மாதிரி பிட்காயின் 2013 பார்த்தாலும் 0.14, அதாவது டாலரில் 1/10 அதாவது ஒரு டாலருக்கு 10 பிட்காயின் வாங்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. அப்புறம் 2017 பார்த்திங்கன்னா $0.4 அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு டாலருக்கு 2.5 கிரிப்டோ இது பிட்காயின் வாங்கலாம். ஆனால் நவம்பர் 2017 பார்த்திங்கன்னா அந்த பிட்காயின் ஆனது $10,000 போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட $65,000 வரைக்கும் 2021 போச்சு. இந்த மாதிரி ஒரு சௌகரியம் இருக்கிறத, பணம் சம்பாதிக்க ஒரு வழி இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு திட்டம் தான் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. இது என்ன டெக்னாலஜியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு இதில் பார்த்தாலே இதில் போட்டிருப்பாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் அமைப்பு. இந்த அமைப்பில் என்ன ஒரு ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து இப்போ இந்த கிரிப்டோ வந்து எப்படி ஒருத்தர்லேருந்து ஒன்று கைக்கு போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கிரிப்டோ வேலட் அப்படின்னு இருக்கும். இந்த கிரிப்டோ வேலெட் வந்து எல்லோரும் உருவாக்கிக்கணும், அவங்கவுங்க ஒரு கிரிப்டோ வேலெட் உருவாக்கிக்கணும். இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் அந்த கிரிப்டோ வேலெட்டை உருவாக்கிக்கலாம். இந்த கிரிப்டோ வேலெட்டை உருவாக்கும் போது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அது வந்து ஒரு நிமோனிக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 நிமோனிக் வேர்ட்ஸ் வரும். அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கவனமாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுதான் வந்து ஒரு கீ உங்களுக்கு, உங்களுடைய கிரிப்டோ வேலெட்டோட கீ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிப்டோ வேலெட்டில் நம்ம பணத்தை போட்டு வைக்கும்போது கிரிப்டோ கரன்சியை, இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு. பிட்காயினில் ஆரம்பிச்சு 2009, இப்போ 11-12 வருஷங்களில் 10,000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி வந்துருச்சு. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பிட்காயின் பற்றி பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இந்த எத்ரியம் அப்படின்னு ஒரு கரன்சி இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா சிறு சிறு வளர்ச்சி அடைஞ்சு ஜனவரி 2010 $1,000 இருந்துங்கிறாங்க. இப்போ எத்ரியம் கரன்சி கிட்டத்தட்ட $4,000 வரைக்கும் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிற கரன்சி எல்லாம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த ஒரு மிகச்சிறந்த டெக்னாலஜி, ஒரு டேட்டாபேஸ் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பில் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு வேலெட் அட்ரஸ் உண்டு. இந்த மாதிரி நம்ம ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணால் 33-digit அட்ரஸ் உண்டு. அதுலேருந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பணம் அனுப்புறதுக்கு தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உபயோகப்படுது. இந்த டெக்னாலஜியோட முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் பெரும்பாலும் தவறுகளே நடக்கிறதில்ல. இதை ஃபோர்ஜரி செய்ய முடியாது, கவுண்டர் ஃபிட் பண்ண முடியாது, இதில் ஏமாற்று வேலைகள் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ பணம் அவங்களுக்கே கரெக்டாக போயிடும். அதனால தான் இந்த பிட்காயின் இது கிரிப்டோ கரன்சியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கு வேணாலும் பணம் அனுப்பலாம். உலகத்தில் கிட்டத்தட்ட 700 கோடி பேருக்கும் பணம் அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது இது மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரான் அப்படின்னு இன்னொரு கரன்சி போட்டுருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி மேலாரி ஸ்மார்ட் டெஃபி காயின் பார்த்தீங்கன்னா ட்ரான் பேஸ்டு கரன்சி தான். அது என்ன சார் ட்ரான் பேஸ்டு கரன்சின்னு சொல்கிறீங்க? இப்போ ட்ரான்ங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் கரன்சி, அதாவது ஒரு டாப் 10 கரன்சியில் அதுவும் ஒன்றா இருக்குது. அது இன்றைய விலையை பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா 5 ரூபா 50 பைசா அப்படி போகுது. அது வந்து அதுவும் சிறு தொகையில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 ரூபாயில் கிடைக்குது, 5 ரூபா 6 ரூபாயில் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வசதி. இந்த மேலாரி ஸ்மார்ட் டெஃபி வந்து 0.3 ட்ரான் வரைக்கும் நம்ம போடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த நம்ம மேலாரி எம்எஸ்டி காயின்ஸை வந்து ட்ரானாக மாற்றிக்கலாம், ட்ரானை வந்து எம்எஸ்டி காயின்ஸாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த எம்எஸ்டி காயின்ஸுக்குன்னே ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை நம்ம கொடுக்கும்போது நம்ம அதை ட்ரானாக நம்ம மாற்றிக்க முடியும். சன் ஸ்வாப் அப்படிங்கிற ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, இதில் வந்து நீங்கள் போய் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் லெக் பிளான் அப்படிங்கிறாங்க. சிங்கிள் லெக் பிளான் அப்படின்னா என்னென்னா நம்மளோட நெட்ஒர்க் அமைப்புகளில் பைனரி ட்ரீ இருக்குது, 2 லெக் வர மாதிரி ட்ரைனரி ட்ரீ 3 பேருக்கு சேர்க்குற மாதிரி இருக்கும், அதுமாதிரி 4 பேர் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சிங்கிள் லெக் பிளான்ங்கிறது ஒரு கியூ தியரி, ஒரு கியூ மாதிரி கொண்டு வராங்க. கிழக்கிழக்கில் எல்லாருமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் பேக்கேஜ் 1000 MSDயில் ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட 1000 MSD 2000 MSD 10000 MSD 20000 MSD 50000 MSD இந்த அளவுக்கு வருது. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு எம்எஸ்டிங்கிறது இப்போது 2 ரூபாய் வரைக்கும் போகுது. ஸோ ஒரு 1000 MSD நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரணும் அப்படின்னா ஒரு 2000 ரூபா முதலீடு பண்ணணும். இந்த 2000 ரூபா முதலீடு பண்ணால் நமக்கு எப்படி சார் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டால், இந்த 2000 ரூபா முதலீடுக்கு தினைக்கும் 0.5% 200 நாட்களுக்கு கொடுப்பாங்க. 200 நாட்களுக்கு கொடுத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு 0.5% பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு போட்ட பணம் வந்துடும், போட்ட பணம் வந்து 200 நாளில் வந்துடும். ஏத்துவத்தி இதில் வந்து இந்த சிங்கிள் லைட் பிளானில் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா கம்யூனிட்டி லெவல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஏற்கனவே இந்த ஜாயினிங் பேக்கேஜில் பார்த்திங்கன்னா சிங்கிள் லெக்கில் கீழே வர்றதுனால கம்யூனிட்டி லெவல் பெனிஃபிட் ஒரு 50% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சரிங் லெவல் பெனிஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% கொடுக்குறாங்க. ஒரு 10% அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு கொடுக்குறாங்க. இந்த கம்யூனிட்டி பெனிஃபிட்டை வந்து அவங்க பல விதமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பல விதமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வந்து அந்த 50% பெனிஃபிட்டை ஒரு லைனில் அப்பர் லெவலில் ஒரு 30 பேருக்கும் லோயர் லெவலில் 20 பேருக்கும் வர மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு போடுறதுல ஒரு 50% இன்கம் இதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 1000 MSD 2000 MSD 10000 MSD 20000 MSD 50000 MSD பேக்கேஜ்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மேலே 30 லெவல் கீழே 20 லெவல் அந்த மாதிரி பிரியற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்பான்சரிங் இன்கம் வந்துடும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சரிங் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லைன் சேர்க்குறீங்கன்னா முதல் டவுன்லைன் சேர்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு 15% வரும். நீங்கள் சேர்க்குறவங்க கீழே சேர்த்தாங்கன்னா 8% வரும். அதுக்கும் தேர்ட் லெவலில் பார்த்தா 3%, ஃபோர்த் லெவலில் 3%, ஃபிஃப்த் லெவலில் 7% வச்சுருக்காங்க, சிக்ஸ்த் லெவலில் 2%, செவன்த் லெவலில் 2% அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஒரு 40% இந்த மாதிரி நமக்கு இன்கம் வருது. இது வந்து கிளப் இன்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க. கிளப் இன்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 டைரக்ட் மெம்பர் வந்தாங்கன்னா 2% இன்கம் நம்ம இன்கமில் கிளப் இன்கமில் வரும். அதே மாதிரி 10 பேர் டைரெக்டாக சேர்த்தா 3% கிளப் இன்கமில் வரும். 15 பேர் டேரெக்டாக சேர்த்தா 5% கிளப் இன்கமில் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய பேர் நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 5 பேரை ஸ்பான்சர் பண்ணுறோம்னா அவங்க ஒவ்வொருத்தரும் 5-5 பேரை ஸ்பான்சர் பண்ணோம். ஒரு டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்க. நம்ம 75 MSDலேருந்து 211900 MSD வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு போட்டாங்க. ஒரு எம்எஸ்டி 2 ரூபா அப்படி வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டம் இதில் வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்களும் வந்து பயனடையலாம். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இதில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலெட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரான் லிங்க் ப்ரோ, டோக்கன் பேக்கெட், ட்ரஸ்ட் வேலெட்டு சப்போர்ட் பண்ணுது. ரிசர்வ் ப்ராடக்ட்லாம் வந்து காயின்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் விண்டாக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. அப்கமிங் எக்ஸ்சேஞ்ச் வந்து வாஷிரெக்ஸில் மெம்பர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே மிகப்பெரிய விஷயங்கள். அதனால் இதில் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கேட்டுக்கிட்டு உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள். நிறைய சம்பாதிக்க முடியும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.